ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெண்டைக்காய் வறுவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி கால் கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் ஸோ நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் இது இப்போ பாதி ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு லெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெண்டக்காவோட அவுட்டர் லேயர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது நல்லா குக் ஆகிடுச்சின்னு ஸோ இதை தனியாக ஒரு போலில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பல்லு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது கால் ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இது லைட்டாக வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு மசாலா மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளரி வெட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காய் வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஆப்டான சைட் இருக்கும் முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வெண்டைக்காயில் கோட் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட வெண்டைக்காய் வருவலும் ரெடி இப்போது சர்விங் டைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள் சூப்பராக சமைங்க சூப்பராக சாப்பிடுங்க பாய்